பத்துப்புள்ளி 5 சதவீதம் அமலாக்கவும், அந்த 10.5 சதவீதத்தின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் கொடுக்கவும் ஆணைகளை பிறப்பித்தார்கள். அப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தின நீங்கள்லாம் வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு இப்படி இது சரியில்லை, அவங்க 32 வருஷமாக ஏற்கனவே இந்த ஒரு ஃபால்ஸ் டேட்டாவை இவ்வளோ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்புறம் நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுங்க, எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு சொன்னாங்க. எங்களுக்கும் சரி, மிக பிற்படுத்தப்பட்டவர்களும் சரி, இன்று வரை அப்பாயின்மெண்ட் வழங்கப்படவில்லை. ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் ஹைகோர்ட்டுக்கு போனோம். ஹைகோர்ட்டில் இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தின் ஒரு உரிமைக்கான கூட்டமைப்பு எங்களுடைய வாதங்களை ஆவணங்களுடன், அதாவது அம்பாசங்கர் கமிஷன் ரிப்போர்ட், இப்படி இர்ரெகுலர் ரிப்போர்ட், ஃபால்ஸ் ரிப்போர்ட், அந்த ஜிஓ 1564, 1565, அதுக்கிடையில் 2010 ஜோஷி என்ற ஒரு வழக்கில் என்ன சொன்னாங்க, தமிழக அரசு, அப்போ இருந்து தமிழக அரசு, நாங்கள் இப்போல்லாம் டேட்டா எடுத்துருக்குறோம், கவர்மெண்ட் சொல்லிச்சது, சாரி சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நீங்கள் வந்து ரீசெண்ட் டேட்டா இல்லாமல் இப்படியெல்லாம் வந்து ரிசர்வேஷன், ஏன்னா 2006-07 நீ 2 ரிலீஜியஸ் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. அது போகும்போது உச்சநீதிமன்றம் கேட்டபோது எங்களிடம் தரவுகள் உள்ளன, ரீசெண்டாக நாங்கள் டேட்டா எடுத்தோம், அப்பட்டமான ஒரு பொய்யை சொன்னார்கள். அதே அரசாங்கம் தான் 2020 1985 பின்னாடி எந்த டேட்டாவும் இல்லைன்னு ஜியோ போட்டாங்க. ஸோ தரவுகள் போய் 85 உச்சநீதிமன்றத்தில் போய், இதெல்லாம் யாருக்கு எதை எதிராக என்றால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு மட்டும் எதிராக. 2021 February 26 அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் Act 8 of 2021 கொண்டு வந்தது. இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை அமல்படுத்த சட்டம் அரசு ஆணைகள் பிறப்பித்தது. ஸோ இவங்க யாருமே எதையும் கேட்குற மாதிரி இல்லைன்னு கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் எங்களோட வாதங்களை எடுத்து வைத்தோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு இந்த வாதங்கள், நீண்ட வாதங்களை கேட்டு நன்கு அலசி ஆராய்ந்து என்ன சொன்னது என்றால், அம்பாசங்கர் கமிஷனுடைய ரிப்போர்ட் அன்ரிலையபிள் டேட்டா, வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட், அன்ரிலையபிள் டேட்டா என்று சொன்னது. தரவுகள் எடுத்துத்தான் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கூறியது. தரவுகள் எந்த புள்ளி விவரமும் இல்லாமல் கொடுக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதோட கான்ஸ்டியூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 102 அமெண்ட்மெண்ட் அப்போ இருந்ததுனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இல்லை. அதோட ஜெயலலிதா, மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பிரசிடென்ஷியல் அக்சென்ட் வாங்கி வச்சுருந்தாங்க ஆர்டிகல்.